முதலமைச்சரின் உறுதியை ஏற்று வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ அமைப்பினர், மத்திய மாநில அரசுகள் பணம் கொடுக்காததால் 600,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். மார்ச் மாதம் பொது தேர்வு நடைபெற உள்ளதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் முதலமைச்சரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு அளித்தும் உண்ணாவிரத போராட்டத்தை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவித்தனர். மாநில அரசிற்கு தர வேண்டிய 20,000 கோடி ரூபாயை மத்திய அரசு தராததால் தமிழ்நாடு கடனில் தவிப்பதாக கூறினர். மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் மீண்டும் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் மீண்டும் மறக்கலைன்னு சொன்னது மாற மீண்டும் சொல்கிறார், என்னை விட்டால் உங்களுக்கு வேறு யார் செய்வாங்க? ஒன்றிய அரசு இன்றைக்கு ஜிஎஸ்டின்ற பெயரில் ஒரு 20,000 கோடி ரூபாயை ஒவ்வொரு ஆண்டும் இந்த தமிழ்நாடு நிதி வருவாய் இல்லாமல் சிரமப்படுகிறது. ஒரு 2 பேரிடர்களை சந்தித்து அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக 500 கோடி ரூபாயை செலவழித்தாலும் ஒன்றிய அரசு ஒரு நயா பைசா கூட இந்த அரசுக்கு வழங்கலை. இப்படி ஒரு நிதி நெருக்கடி இருக்கும் பொழுது மிக விரைவில் அந்த நிதி நெருக்கடியை நேர் செய்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதார ஓய்வூதியம் உள்ள அனைத்து உரிமைகளையும் படிப்படியாக பண்ணுவேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் செய்யாமல் வேறு யாரும் செய்ய முடியாது, நான் தான் உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்ன அந்த வாக்குறுதியை ஏற்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை ஒத்திவைத்தார்.